ரூசோ பிரதர்ஸுடைய டைரக்ஷனில் தி கிரே மேன் அப்படின்ற ஒரு படம் உருவாகிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் July 22 ஸ்ட்ரீமிங் ஆக போகுது அப்படின்னு இருந்தாலுமே இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது, பயங்கர அட்டகாசமாக இருக்குது, பயங்கர ஸ்டன்ஸ்லாம் போட்டு வேறு மாதிரி ஒரு ட்ரீட் ஆனது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ரூசோ பிரதர்ஸ் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜானர்ஸில் இருக்கும். லைக் கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர், அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் என் கேம் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் படங்கள், அதுவும் பெரிய படங்களை ஹேண்டில் பண்ணவங்க. ஸோ இப்போ இவங்க இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்போது இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் நடிக்கிறார் அப்படின்போது இந்த படத்துக்கு இன்னும் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ட்ரைலரில் நம்ம பார்த்ததுக்கப்புறமா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரிஞ்சிருக்கு, அது என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து ரெயின் கோஸ்லி வந்து கிரே மேனாக வர்றாரு. கிரே மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு CIA அப்படின்னு ஒரு ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி மேலே பல சந்தேகங்கள் வருது, பல விஷயங்கள் தெரிய வருது. அப்படி தெரிய வந்ததுக்கப்புறமா ஸோ அந்த ஒரு கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து போராட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, இவரை சமாளிக்க முடியல, ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிட்டாரு அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் வந்து ஹையர் பண்ணிவிட்டு அவரை வந்து எப்படியாச்சும் டார்கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய கிறிஸ் ஈவன்ஸ் உள்ளே வராரு. ஸோ கிறிஸ் ஈவன்ஸ் உள்ளே வந்த உடனே அவர் எப்படி தேடுறாரு அப்படின்றதும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேர் சண்டை போடும்போது அந்த பாம்பு ஒன்று கீழே ஒன்று விழும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரெயின் கோஸ்லி வந்து கேட்பாரு இந்த மாதிரி லயன் ஹாசன் நீதாயா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அப்போ வந்து ரெயின் கோஸ்லி கேட்பார் இந்த மாதிரி லயன் ஹாசன் நீதானா அப்படின்னு கேட்பாரு. அப்போ சிரிச்சுட்டு அந்த பாம்பு கீழே வந்து ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணி கீழே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்னடா நம்ம தனுஷை காட்டவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம தனுஷை காட்டுவாங்க. ஸோ தனுஷை காட்டும்போது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஆல்சோ அவருடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸ் ஆனது இருந்தது. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தனுஷுடைய ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் த லீத்தல் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ லீத்தல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு கொலை வெறி பிடிச்ச ஆள் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த கேரக்டருக்கு எதுக்கு இந்த நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிறிஸ் ஈவன்ஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து நிறைய டீம்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. அதாவது ஆர்டர் கொடுத்துட்டு எப்படியாச்சும் நம்மளுடைய ரெயின் கோஸ்லி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய தனுஷை வந்து அந்த இடத்துல ஒரு குரூப்புக்கு வந்து இன்சார்ஜ் ஆக்குறாரு. ஸோ அவர் வந்து எப்படி நம்மளுடைய ரெயின் கோஸ்லி வந்து மீட் பண்ணார் அப்படின்றது தான் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர் ஆனது இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரைலர் பார்த்துட்டீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி பார்த்தீங்க அப்படின்றதும், அட் த சேம் டைம் நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.